வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். நம்ம சேனலில் சயின்ஸ் பேசுவோம், சயின்ஸ் ஃபிக்ஷன் பேசுவோம், ஹிஸ்ட்ரி பேசுவோம், தமிழ் இலக்கிய வரலாற்று பெருமைகளை பேசுவோம், விண்வெளி மர்மங்களை பற்றி பேசுவோம், ஆவிகளை பற்றி பேசியிருக்கோம், அமானுஷங்களை பற்றி பேசியிருக்கோம். புதுசாக நம்மளுடைய அந்த சப்ஸ்கிரைபர் கம்யூனிட்டி விரும்பின ஒரு பிளேலிஸ்ட் இந்த ரியல் லைஃப் இன்சிடெண்ட். இது வந்து இன்றைக்கி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற ஒருத்தருனுடைய அமானுஷ அனுபவத்தை பற்றி பேசுவோம். அகைன், இது வந்து கட்டுக்கதை மித்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பட் இது ஒரு அவர்களுடைய தனிப்பட்ட உணர்ச்சி, அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரியான ஒரு விஷயம். இதுக்கு அறிவியல் விளக்கம் நம்ம கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம லேட்டர் இந்த வீடியோவில் பேசுவோம். முதல்ல இந்த கதையை பற்றி பேசிடுவோம், அதாவது இந்த நடந்த சம்பவத்தை பற்றி பேசிடுவோம். முதல்ல இந்த நபர், இந்த சம்பவம் நடந்த வருடம் வந்து 2013. இதே இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தினுடைய நெல்லிகுப்பம் அப்படின்னு ஒரு ஊர், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சுகர் ஃபேக்டரி அங்கே இருக்குது, ரொம்ப சக்கரை ஆலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபேக்ட்ரியை ஓட்டின மாதிரி நிறைய அந்த கம்பெனிக்கு அலாட் பண்ணக்கூடிய குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஸோ இந்த குவார்ட்டர்ஸை ஒட்டின மாதிரி ஒரு பரியல் கிரவுண்ட் இருக்குது, அதாவது சுடுகாடு இருக்குது. ஸோ இந்த சுடுகாட்டிலேருந்து ரொம்ப அதிகமாக வந்து இரவு நேரங்களில் பிணம் இருக்கக்கூடிய, அந்த பிணம் எரிக்கக்கூடிய அந்த புகை, அந்த நெருப்பு, அந்த வாடை, இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப பழகி போன ஒரு விஷயமாக இருந்திருக்குது. அப்படி நம்மளுடைய ஸ்ரீதர் வந்து அந்த நெல்லிகுப்பம் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போனப்போ, அவர் வந்து வெளியூருக்காரர், அவர் வந்து பெங்களூரை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து இந்த நெல்லிகுப்பம் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு சேர்ந்த புதிதில் அவருக்கு வந்து கம்பெனி கொடுத்த ஒரு குவார்ட்டர்ஸில் அவர் வந்து அகாமடேட் பண்ணார். ஸோ அது வந்து அன்றைக்கி அவர் வந்து இன்டர்வியூவில் முடிச்சுட்டு பெங்களூர் போயிட்டு திரும்ப செலக்ட் ஆகி ஒரு ரெடியாக தான் அவர் வந்திருக்கிறாரு. அவர் மேரீடு தான், அவங்களுக்கு மனைவி குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அது அவங்களையெல்லாம் விட்டுட்டு தான் அவர் மட்டும்தான் இங்கே வராரு. எடுத்த உடனே இம்மிடியேட் ஜாயினிங்கிறதுல அவர் மட்டும் வராரு. ஸோ அந்த வீட்டில், அவருக்கு கொடுத்துருந்த வீட்டில் ஒரே ஒரு ஜன்னல் இருக்குது, ஒரே ஒரு சின்ன ஒரு குவார்ட்டர்ஸ் தான். ஸோ ஒரே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அது வந்து செவத்தை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அதிலிருந்து அவர் வந்து படுத்த அந்த முதல் இரவே அன்றைக்கே வந்து ஒரு புகை வந்திருக்கு அந்த விண்டோ வழியாக. ஸோ அது வந்து அவர் அலட்சியப்படுத்திருக்காரு. ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைல்ல, யாராவது பக்கத்தில் ஏதாவது எரிக்கலாம், இல்லை பக்கத்தில் ஏதாவது சமைச்சிட்ருக்கலாம், இல்லை ஏதாவது நீராவியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த நாள் மண்டே மார்னிங்கிறதால அவர் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்காக போயிடுறாரு. ஸோ அன்னைக்கு ஒரு ரொம்பவே ட்ராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப டயர்டில் அவர் தூங்கிடுறாரு, அதாவது வேலைக்கு சேர்ந்த அந்த அன்னைக்கு இரவு. அதுக்கு அடுத்த நாள் அவங்களுடைய ஆஃபீஸ் கிளர்க் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட தனியாக பேசணும் சார்னு பேசுகிறாரு. என்ன சொல்லுங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இந்த குவார்ட்டர்ஸ் வந்து ரொம்ப சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பில்டிங், அந்த குறிப்பிட்ட இவருக்கு அலாட் பண்ணப்பட்ட அந்த வீடு வந்து அந்த குவார்ட்டர்ஸ் வரிசையிலே கடைசியானது. இவருக்கு அடுத்து ஒரு ரயில்வே ட்ராக்கு, அதுக்கப்புறம் சுடுகாடு. ஸோ இந்த பகுதியில் வந்து ரொம்ப அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு வழக்கமாக ஒரு ஒரு படிப்பறிவு கம்மியான இந்த மாதிரி அமானுஷியங்களை அப்படியே நம்பக்கூடிய நபர்கள் சொல்கிற விஷயத்த நம்ம ஸ்ரீதர் வந்து ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கோட்பாடில் அவர் இருக்கிறாரு. கூடவே இந்த எம்ப்ளாயி, இவர்கிட்ட யார் சொன்னாங்களோ அந்த கிளர்க்கு வந்து கம்பெனியை அவ்வளோவா ரொம்ப நேசிக்காத, ஒரு கம்பெனியை அவ்வளோவா பிடிக்காத ஒரு லோ கிரேட் எம்ப்ளாயி, அதனால் அவர் சொன்னதை நான் நம்பலை அப்படிங்கிறது ஸ்ரீதரனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த பர்சன் சொல்லிட்டு போனதை பெருசாக அவர் எடுத்துக்கல. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அதிர்ஷ்டவசமாகவா இல்லை கோஇன்சிடென்ஸ் ஆவான்னு தெரியல, கம்பெனியில் இவருக்கு வந்து அதே வீட்டிலேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு அவரை மாற்றிட்டாங்க. ஸோ முதல் வீட்டில் அவருக்கு எந்த இன்சிடெண்ட்டும் நடக்கலை. ரெண்டாவதாக இவர் மாறி போன அந்த வீட்டில் இவருக்கு அமானுஷ்யம் காத்திருந்தது. ஸோ இங்கே வந்து எந்த புகை, இந்த மாதிரியான துர்நாற்றம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் நிம்மதியாக அவர் பாட்டுக்கு ஒரு பேச்சுலர் லைஃப் அவர் லீட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது வந்து இந்த வீட்டில் போய் செட்டில் ஆனப்புறம் மறுபடியும் அதே கிளர்க்கு வந்து, இந்த வீடு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல வீடு சார், சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும்,
நல்லா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியும் கூப்பிடுவாங்க அப்படின்லாம் அவர் வந்து பேசுகிறாரு. ஸோ இவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளர்க்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ இருக்கிற அந்த வீட்டில் ஆறாவமுதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அந்த வீட்டில் வந்து இது இப்போ நான் ரெண்டாவது அந்த வீடு வந்து குவார்ட்டர்ஸ் கிடையாது, முதல்ல டைம் பீயிங் கம்பெனி கொடுத்தது வந்து ஒரு குவார்ட்டர்ஸ், ரெண்டாவதாக இந்த நபர் நம்ம ஸ்ரீதர் தங்குன அந்த வீடு வந்து குவார்ட்டர்ஸ் கிடையாது, தனிப்பட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரின்னு சொல்லலாம், அந்த கம்பெனிக்கு சொந்தமான ஒரு இல்லம் ஒரு வீடு. ஸோ அங்கே வந்து அந்த வீட்டினுடைய முன்னாள் ஓனர் வந்து ஆறாவமுதன் ஒருத்தர் இருந்தார். வீடு நல்லா பார்த்து பார்த்து கட்டினார், ஆனால் ரோட்டில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். எங்கே போனோம்னாலும் இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருப்பாங்கள்ல, இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்புற தான் நம்புறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மேலேயும் வந்து அதை திணிக்க விரும்புகிற சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் இவர் இதை கேள்விப்படுறாரு நம்ம ஸ்ரீதர். ஓகே, அந்த வீட்டினுடைய முன்னாள் ஓனர் வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார், அவருடைய உடல் வந்து அங்கே வச்சு அங்கே தான் அந்த இறுதி சடங்குலாம் செஞ்சு இறுதி மரியாதைலாம் செஞ்சு அதுக்கப்புறம் இடுகாட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த கிளர்க்கு சொல்லிவிட்டு, அதனால் ஜாக்கிரதையாக இருங்க சார், மற்றபடி அந்த வீடு நல்ல வீடு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் பண்ணிவிட்டு போயிட்டார். ஸோ இது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் தானே, இப்போ எல்லாரும் ஆசையாக வீடு கட்டுறாங்க, ஒரு புது வீடு வாங்குகிறாங்க, அதில் வந்து இறந்து போகிறதுனால அவங்க வந்து அந்த வீட்டில் இருப்பாங்க, இல்லை நம்ம மற்றவங்க யாரும் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து ஒரு பாமர மக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஐடியா அப்படின்ற ஒரு அலட்சியத்தால் நம்ம ஸ்ரீதர் வந்து அசால்ட்டாக அந்த வீட்டில் கண்டினியூஸாக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ரொம்பவே தன்னைத்தானே பகுத்தறிவுவாதி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேங்கிறது லாஸ்ட் சொல்கிறேன். ஸோ அதை நினச்சி சிரிச்சுட்டு, இந்த ஆள் சொன்னதை நினச்சி சிரிச்சுட்டு இவர் அந்த வீட்டுக்கு, இவர் வந்து அந்த வீடு வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல தான் இருக்குது, தனியாக ஒரு இந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் இடைவெளியில் தான் இருக்குது. ஸோ இந்த நைட்டு ஃபஸ்ட்டு அந்த புது வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபஸ்ட் இரவு வந்து அங்கே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, லைட்டெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இவர் படுக்கும்பொழுது அவர் நல்லா தூங்கிடுறாரு. ஒரு 1.5 மணி நேரம் நல்லா தூக்கம், திடீர்னு ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி குரல் கேட்குது அவருக்கு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசிக்கிற மாதிரி குரல் கேட்குது. ஸோ இந்த குரலை கேட்டவுடனே அவர் வந்து ஏதோ ஒரு கனவு, இல்லை அந்த ஆள் சொன்னது பகலில் அந்த கிளர்க்கு சொன்னதை நினச்சி தான் நம்ம வந்து பயந்துட்ருக்கோம் அப்படின்னு நினச்சி லைட் ஆன் பண்ணிவிட்டு விண்டோவை திறந்து பார்க்குறாரு. தூரத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ ரயில்வே ட்ராக்கில் வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு எக்ஸ்பிரஸ் போகுதுன்னு, கடலூர் வழியாக தான் போகும். ஸோ அந்த சென்னை திருச்சி ட்ரெயினில் வந்து ஜனங்க போகிறதெல்லாம் பார்க்குறாரு. இது வந்து ஏதோ ஒரு ட்ரெயினுடைய நாய்ஸ் தான், நமக்கு தான் ஏதோ கனவு மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அந்த ஆணும் பெண்ணும் அந்த ட்ரெயின் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, மறுபடியும் அந்த கான்வர்சேஷன் திரும்ப கண்டினியூ ஆகுது. ஸோ இப்போது அவருக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து மித்து கிடையாது, யாரோ ஒருத்தர் பயமுறுத்துனதுனால நமக்கு வந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கிட்டார். ஆனாலும் இவர் பயப்படல, அதுதான் அங்கே கீ பாயிண்ட்டு, இவர் பயப்படல. ஸோ அப்புறம் லைட்டை போட்டுகிட்டே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டார். சில நாட்கள் இந்த குரல்கள் அவருக்கு கேட்டிருக்கு, சில நாட்கள் கேட்கலை. ஸோ இந்த மாதிரி தான் அவருடைய அந்த வீட்டினுடைய அனுபவங்கள் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் மாதங்கள் கழித்து அவருடைய மனைவியும் குழந்தைகளையும் கூப்பிட்டு வந்துட்டார். சொன்னால் இப்போ பொதுவாக இந்த மாதிரி கதையில் நம்ம கேள்விப்பட்டது என்னவாக இருக்கும், இந்த மாதிரி என்ன உடனே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை மனைவி குழந்தைகளாங்க. ஆனால் இவர் வந்து கொஞ்சம் பகுத்தறிவு சிந்தனை அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருந்தாலும், தனக்கே இப்படி ஒரு உணர்ச்சி இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டாலுமே அவர் வந்து குழந்தை மனைவி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவருடைய பெட் டாக் உட்பட எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அதே வீட்டில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த வீட்டில் அவர் இருந்திருக்காரு. இன்று வரை அவர் வந்து எந்த அமானுஷ அனுபவங்களையும் அவர் மேற்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு புது விஷயமா இருக்குது நமக்கு, ரியல் லைஃப் இன்சிடென்ட்னா அப்படின்னா கூட இது வந்து ஒரு அவி பேய் அதெல்லாம் இல்லைன்னு ஒதுக்குறவங்க ஒரு கேட்டகரி, இருக்குன்னு அப்படியே அப்ரப்டாக நம்புறவங்க ஒரு கேட்டகரி. இவர் வந்து இல்லைன்னு ஒதுக்குறனால தான், ஆனால் அவரை அனுபவித்து இதை சொல்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது உண்மை தான் அப்படின்னு புரியுது. ஆனால் அது வந்து எந்த வகையில் நம்மளை பாதிக்காது, இந்த பாதிப்பு வந்து குடும்பத்தை கூப்பிட்டு வந்து குழந்தைகள்லாம் வச்சு ஒரு பெட் டாக்லாம் வச்சுட்டு இருந்தால் கூட ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது இவருடைய அனுபவமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆடிட்ரி ஹாலுசினேஷன் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. நம்ம தான் நிறைய பேசியிருக்கோம், எல்லாத்துக்குமே ஒரு அறிவியல் விளக்கம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குன்றத நாமளும் ஒத்துக்க தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு நடந்ததுன்னா நான் முன்னாடியே நம்ம கம்யூனிட்டி டேபில் மெயில் பண்ண சொல்லி ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், tamilhorrordebate@gmail.com. ஸோ அதுக்கு தயவு செஞ்சு உங்களுடைய உண்மையான
இந்த மாதிரியான ஒரு யூனிக்காக இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அது அப்பீலிங்காக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை அப்லோட் பண்ணலாம். அகெயின், இது ஒரு முயற்சி தான். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் கதை சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இது ஒரு முயற்சி தான். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ்களாக வரவேற்கப்படுது. இன்னொரு யூனிக்கான சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். நன்றி.